வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கெண்டு தான் வந்து நான் அந்த சேலஞ்ச் வீடியோ ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி அதை மட்டும் எப்பயோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து சில வீடியோஸ் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சு போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு இதுக்கு வந்து டைம் எடுத்து பண்ண முடியல. ஏனோ தானோ பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெட்டராக வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து சரி வீடியோ போடலனாலும் பரவாயில்ல, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வெக்கேஷன் வச்சுக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்தே ஆகணும், கண்டிப்பாக ரொம்ப கேப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண உட்காந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப 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 சாரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வீக்கெண்ட் சாட்டர்டே இன்னைக்கு வேலைகள் எல்லாம் வந்து காலையிலேயே வந்து முடிச்சாச்சு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டிஷ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். பட் ஃபிஷ் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்போலாவில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிப்போலாவில் இல்லை ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறது இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். பெட்டர் ஓகே டு நாட் ஓகேஷ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னைக்குன்றனால இப்படியா இல்லை எப்பயுமே அப்படிதான் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ என்னால் வந்து கன்ஃபார்மாக வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னோ இல்லை கண்டிப்பாக வாங்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னோ வந்து என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியல. பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேபி ரெண்டு மூணு வாட்டி வாங்கினாதான் வந்து தெரியும், ஒரு நாள் ஒரு வாட்டி தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு இல்லை எப்பயுமே இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் ஃபிஷ் வாங்கினேன், பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டிருந்தாங்க, கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே நார்மல் பிளாஸ்டிக் கவர் வச்சு ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபிஷ்ஷு. குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்குறது மார்க்கெட்லேயோ இல்லை ஃபிஷ் கடை இருக்கும்ல வெளியே அங்கே போய் நம்ம வாங்குறத விட இது வந்து குவான்டிட்டி கம்மி தான் ப்ரைஸுக்கு. ஸ்டில் ஓகே, இந்த லாக்டவுன் டைமில் டெலிவர் பண்ணுறாங்களே அதனால ப்ரைஸை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரைஸை வந்து நான் இந்த இதில் வந்து ப்ரைஸை இழுக்கவே இல்லை. பட் குவாலிட்டி இருக்கு இல்லையா, குவான்டிட்டி ப்ரைஸை விட்டுனாலும் குவாலிட்டி ஆஃப் த ஃபிஷ்ன்னு இருக்குல்ல. ஒரு பேக்கெட்டில் வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இன்னொரு பேக்கெட்டில் வந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு இருந்துச்சு. அப்பயே வந்து நான் நினச்சேன் ஓகே இது சரியில்லை, இதை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சில பீசஸ் வந்து அப்பயே ரொம்ப மோசமாக இருக்க பீசஸ்லாம் அப்படியே எடுத்து நான் வெளியே டஸ்ட்பினில் போட்டுட்டேன். பட் கொஞ்சம் ஓகேவாக இருந்த பீசஸ் மட்டும்தான் வந்து நான் எடுத்து குக் பண்ணேன். குக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் பண்ண தப்பு, நான் வாங்கினது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அந்த அதில் வந்து ஒரு மாதிரி அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அந்த ஸ்மெல் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஃபிஷ்ஷு சாய்ஸ்லேயே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி ஃபிஷ்ஷு சாய்ஸ் ஓகே, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ் நான் சொன்னேன்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஓகேஷாக இருந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த குழம்பை வந்து தூக்கி வெளியே கொட்டுறது தான் ஆச்சு. ஃப்ரை பண்ண ஃபிஷஸில் தனித்தனியாக நம்ம மேரினேட் பண்ண வச்சிருந்தனால நல்ல நல்ல பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்ட மொத்தம்லாம் வந்து அப்படியே தூக்கி போட்டோம். ஏன்னா இப்போ லாக்டவுன் டைம் நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாமல் ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பல அதனால அப்படியே வச்சாச்சு. பட் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாய்ஸஸ் கொடுக்கறது, ஒரு ஒரு ஃபிஷ்ஷோட பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டெலிவரியும் வந்து ப்ராப்பராக பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டெலிவரி பண்ணும்போதே வந்து நான் என்ன நினச்சேன்னா இப்போ டாமினோஸ் அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஆறாமல் இருக்கணுன்றதுக்காக லைக் அதை கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி ஏதாவது இவங்க வந்து ஐஸ் பாக்ஸோ இல்லை ஏதாவது லைக் மினி பார் ஏதாவது வண்டிலையாக டச் பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நான் இமேஜின் பண்ணேன். அது மாதிரி எதுவுமே இல்லை. ஃபிஷ்ஷு வந்து அப்படியே லைக் ஒரு 11-12 மணி நம்ம ஊர் வெயிலில் எப்படி ஒரு ஹாட்டாக தான் இருந்துச்சு வெளியே, அப்பயே வந்து எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி கொடுக்குறாங்க, ஆப்வியஸ்லி காலையில் எங்களுக்கு கால் பண்ணும்போதே வந்து ஒரு 9:00 கால் பண்ணாங்க, உங்கள் ஃபிஷ் தான் இருக்குது நாங்கள் வந்துடும் வந்துடும் வந்துடும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணது வந்து 11:00 அது மாதிரி தான் டெலிவர் பண்ணாங்க. பட் அப்படி டெலிவர் பண்ணும்போதே வந்து நினச்சேன் இவ்வளோ நேரம் வந்து ஃபிஷ்ஷை தூக்கிட்டு அவங்க ஃபிஷ்ஷை கட் பண்ண டைம் எப்போன்னு தெரியாது நம்மளுக்கு. அதுக்கப்புறமும் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்லலாம் ரேப் பண்ணி வண்டியில் வச்சு சூடில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபிஷ் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃபிஷ் வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. பட் நான் என்ன சொல்வேன்னா மேபி ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா இருந்திருக்கலாம். மேபி நான்வெஜ் ஐ மீன் மேபி சிக்கனோ மட்டனோ வந்து எடுத்துருந்தோன்னா வேற பெட்டராக வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை.
சோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னா மேபி ஃபிஷ்ஷுக்கு வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண போகிறதில்லை இந்த வெப்சைட்ஸை. பட் அதுக்கு பதிலாக மேபி நான் நான்வெஜ்க்கு ட்ரை பண்ணலாம். நான்வெஜ் பொறுத்த ஐ மீன் சிக்கன் மட்டனுக்கு ட்ரை பண்ணலாம். சிக்கன் மட்டனை பொறுத்த வரைக்கும் சிக்கன் லாலிபாப் அப்புறம் சிக்கன் இது பிரெஸ்ட் அதுக்கப்புறம் லெக் பீஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சிக்கன் லாலிபாப்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்னொன்னா எடுத்து அந்த ஸ்கின் எல்லாம் ஃப்ளஷ் எல்லாம் எப்படி பின்னாடி தள்ளி விட்டு அப்பதான் வந்து லாலிபாப் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலா இவங்க வந்து ரெடியாவே அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கதை நம்ம அப்படியே எடுத்து பண்றதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கே பெட்டர் ஆப்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். பட் ஃபிஷ்ல வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது டெண்டர் கட்ஸோ இல்லை வந்து லிஷியஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். மேபி இன்கேஸ் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். லிஷியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு டெலிவர் பண்றதுல, அதனால வந்து எந்த டெலிவரியும் பண்ணல, சீக்கிரமா வந்து ப்ராப்ளம் சரி பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த வெப்சைட்ல எல்லாத்துலயும். ஐம் நாட் ஷுர் எப்போ அது சரியாகும் அப்படின்னு. அது வரைக்கும் இன்கேஸ் நான்வெஜ் வேணும் அப்படின்னா நான் வந்து என் மைண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னா ட்ரை ஃபிஷ் அப்புறம் எக் அதை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்றதுல வந்து எதுவும் ஆயிரம் போறதுல. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வேணா எப்பயும் போல ஃபுல் ஃப்ரெஷ்ஷா ஃபிஷ் சிக்கன் மட்டன் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இன்னைக்கு அந்த ஃபிஷ்ஷோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் மெயினாக கடையில் போய் வாங்குறது அப்படின்னா இப்போ கொரோனா வந்து ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கனால என்னதான் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணாலும் சம்டைம்ஸ் சில பிளேசஸ்ல வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. பக்கத்துல போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றது அதெல்லாம் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அந்த சிச்சுவேஷனை எதுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும், அதுக்கு பதிலாக அதை அந்த சிச்சுவேஷனையே அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து மெயினாக என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி பண்ண ட்ராக்கர் இருக்கு இல்லையா, ட்ராக்கர் வந்து எப்படி யூஸ் ஆகுது அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ட்ராக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நடுவில் நல்ல மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நைட் மட்டும் யூஸ் பண்ணேன். ஆனால் ஒன்று வந்து நைட்டை மட்டுமாவது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அதில் மட்டும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அண்ட் அது வந்து இப்போ எனக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. பட் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சில பிளேசஸ் வந்து நான் நல்லா யூஸ் பண்ணேன், சில பார்ட்ஸை வந்து நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ராக்கரில் ரொம்ப எலாபரேட்டாக எல்லாமே இன்னும் கொஞ்சம் கட்ஷாப் பண்ணோம் அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து அதை ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உட்காந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அதை கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நைக்காவில் வந்து டெலிவரி வந்துச்சு அண்ட் நான் இந்த ஜாப்பனீஸ் செரி பிளாசம் பாடி லோஷன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரிவ்யூ வந்து இன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நைக்கா பிராண்டோட வாண்டர்லெஸ் ஜாப்பனீஸ் செரி பிளாசம் பாடி லோஷன். ஸோ இந்த பாடி லோஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஆசைப்பட்டு வாங்கினது எதுக்கு அப்படின்னா இதில் இருந்த ரிவ்யூஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இதோட வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மைல்டாக ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் நிறைய பேர் வந்து இந்த இதோட வாசனையை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து ஓகே இதை கண்டிப்பாக நம்ம இந்த இதை என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இல்லை, பிலோ 500 தான். இது வந்து 450 ருபீஸ். ஷெல்ஃப் லைஃபும் வந்து ஆக்சுவலி நிறையா இருக்குது, 2022 வரைக்கும் இது வந்து இருக்கு ஷெல்ஃப் லைஃப். பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் நம்மளுக்கு வராது, ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்குள்ளே காலி ஆகிடும். இது வந்து பாட்டில் சின்னதாக இருக்குது பட் 450 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தேவையில்லை. இது வந்து மற்ற பாடி லோஷன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. இது நல்லா வந்து ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாகவே இருக்குது இந்த மாய்ச்சரைசர். வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஃபீல் வந்து எப்பயுமே இருக்குது. இது உங்களோட ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து கையிலலாம் வந்து வேர்த்துட்டே இருக்கும் அப்படின்னா நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது போட்டோன்னே இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ரொம்ப வேர்க்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நல்லா வந்து மாய்ச்சரைஸ் பண்ணுது நம்ம ஸ்கின்னை. அண்ட் எவ்வளோ நேரம் அந்த எஃபெக்ட் இருக்குன்னா நம்ம மார்னிங் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வரைக்கும் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ திருப்பி ரீஅப்ளை பண்ணுற அவசியமே படலை. அண்ட் ஸ்கின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுது இதை பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக கைக்கும் என்னோட ஃபீட்டுக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஃபீட் வந்து எப்பயுமே ரொம்ப ட்ரையாக இருக்கும், என்னதான் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் அப்படியும் வந்து செம்ம ட்ரையாக இருக்கும் என்னோட ஃபீட்டு. பட் இது போட்டு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைனஸ் எல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லை. இது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னாலே வந்து கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் டு நார்மல் ட்ரைனஸ்க்கு போயிடுது. பட் கை வந்து அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு கை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை இல்லைன்றனால கை வந்து கையில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து இதை போட ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னாலும் சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை ட்ரை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை குளிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் லேசாக வந்து ஈரப்பதமாக இருக்கணும் நம்ம உடம்பு, அப்பயே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ பம்ப் இருக்கிறனால நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ட்ரை பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இது காலி பண்ணதுக்கப்புறம் இதுவே திருப்பி வாங்காமல் நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அந்த கலர்ஸ் என்னென்ன அது ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது காலி ஆனதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். எப்படியும் வந்து இது ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படி. ஸோ நம்ம ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி முடித்தேன். ஷூட் பண்ணி முடிச்சுனே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து ஆக்சுவலி ஷூட் பண்ணனால டயர்ட் கிடையாது, மார்னிங்லேருந்து அப்படியே ஃபுல்லாக வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம், அதனால கொஞ்சம் டயர்டாயிருச்சு. ஒரு சின்ன ஒரு 20 minutes வந்து பார்லர் போட்டு எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபேஷியல் பண்ணலான் இருக்கேன். ஸோ சீரியஸ்லி நான் ஒரு ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு டோனர் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன், டிஐஒய் டோனர்ஸ். அது வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது ஐஸ் கியூப் வச்சும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சது ஃபுல்லாக ஐஸ் கியூப் ட்ரேல வந்து போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு அதுதான் வந்து ஐஸ் வச்சு டோனர் மாதிரி நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய ட்ரெண்டிங்காக போனது வந்து ஐஸ் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐஸ் ஃபேஷியல் வந்து எனக்கு ஸ்கின் வைஸும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப 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 டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் அப்புறம் பிஸ்காக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஐஸ் ஃபேஷியல் பண்ணலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஐஸ் வாட்டர் வச்சிருவேன். ஐஸ் வாட்டர் வந்து எப்பயுமே வந்து நார்மல் குடிக்கிற தண்ணி வைக்க மாட்டேன், டேப் வாட்டர் தான் வைப்பேன். ஏன்னா குடிக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா நான் எப்பயாவது வந்து டக்குனு எடுத்து நான் குடிச்சிருவேன். அது எனக்கு கண்ட்ரோலே இருக்காது ஐஸ் வாட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ டேப் வாட்டர் தான் வைப்பேன். ஸோ டேப் வாட்டரை வந்து ஆப்வியஸ்லி நம்ம குடிக்க மாட்டோம் இல்லையா, அதனால நான் வந்து குடிக்க மாட்டேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உங்கள் ஃபேஸ் வந்து உள்ள டிப்பாகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் நிரப்பிட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஐஸ் போட போகிறோம். ஸோ போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா 10-10 seconds தான் வந்து ஃபேஸை வந்து ஃபுல்லாக உள்ள வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு 3 times. இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸும் கிடைக்கும். இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் வந்து டெய்லியே பண்ணலாம். மெயினாக என்னென்னா நம்மளோட போர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மார்னிங் வந்து சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் போடுவோம் இல்லையா, அது போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு 3 வாட்டி டிப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கின்னும் வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ண நேச்சுரலாக வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப சில்னஸ் பியர் பண்ணவே முடியலன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் திருப்பி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் அவாய்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஐஸ் கியூப் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணோம்னா என்ன ரிசல்ட்டோ அதே தான் வந்து இதுலேயும் வந்து கிடைக்கும். பட் அதை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா கையிலலாம் வந்து ஐஸ் ஓட சில்னஸ் வந்து படாமல் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேஸில் மட்டும் படும் அப்படின்றனால. உங்களுக்கு வந்து சைனஸ் ஹெட்ஏக் இருக்குது, சைனஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது டைரெக்டாக நம்மளுக்கு ஃபேஸில் வந்து ரொம்ப நேரம் நம்ம அந்த சில்னஸில் வச்சுருக்கனால உங்களுக்கு உடனே சம்டைம்ஸ் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும், உங்கள் ஃபேஸை வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும்னா சில்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்னஸ் ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக வந்து உங்களுக்கு பழகிடும். பட் எனக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அந்த மாதிரி சைனஸ் ஹெடேக் இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஐஸ் ஃபேஷியல் டெய்லி பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சே ஆகணும். அது என்ன அப்படின்னா நீங்கள் ஐஸ் ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே அந்த ஐஸ் ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் போடுறத வந்து உடனே செய்யணும். அது செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஐஸ் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரெடியாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து டெய்லி இது வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம் அதுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன், ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்ட் தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி காய வச்சாச்சு. அதுக்கு வந்து ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் தான் மிஸ்ஸிங், ஐப்ரோ. அது மட்டும் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை தான் வந்து இப்போ உட்காந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ என்னோடய ஆர்ட் பீஸ் வந்து ஃபைனலி ரெடி ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஃபேஷியெல்லாம் முடிஞ்சு ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் மைண்டும் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் போதே வந்து நம்ம கட கட கடன்னு நம்மளோட பெண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒர்க் வந்து முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைமட்டை. ஸோ வாழைமட்டையில் வந்து சும்மா ஒரு சிலோர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஐப்ரோ மட்டும்தான் மிஸ்ஸிங். ஏன்னா வரையெல்லாம் நான் போய் பார்த்தேன் இப்போ லாஸ்ட் டைம். பட் என்னென்னா இங்கெல்லாம் காயாமல் இருந்துச்சு. அப்புறமும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஃபோன் ஏதோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து டைவர்ட் ஆகிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாலில் இது மாதிரி எங்கேயாவது வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை மட்டை வாங்கி ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண புதுசில் இது மாதிரி நான் வந்து வீட்டை டெக்கரேட் பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வர வச்சாச்சு. அதுக்கப்புறம் டச்சு பண்ணல. ஸோ ஃபைனலி 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நான் வந்து இதை டச் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கே வந்து வாலில் ஸ்டிக் பண்ணலாமா இல்லை அப்படியே வந்து ஷெல்ஃபில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் டிசைட் பண்ணல, அதை யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அந்த பிளானிங்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ல கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் பிளாஸ்டிக் பிளேட்ல வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி பெயிண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பிளேட் கிடையாது, இது வந்து வாழைமட்டை. ஸோ இந்த டெக்ஸ்டர் வந்து இங்க தெரியும் உங்களுக்கு, நார்மல் வாழைமட்டை தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பென்சில் வச்சுட்டு ஏதாவது ஒரு சில்வெட் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இது நான் இந்த ரவுண்ட் அந்த பிளேட்டோட ரவுண்டை வந்து அப்படியே நான் பார்டரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லைட்டாக கலர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹாஃப் அன் அவரில் கூட முடிச்சிடலாம். பட் என்ன மாதிரி நீங்கள் அப்படி அப்படியே பிரேக் பண்ணி பண்ணிங்கன்னா சில டேஸ் ஆகும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. வாலில் வந்து இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வாலில் வச்சு கட்டிருப்பாங்க இந்த வாட்ச் கீழே. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து காயணும், காஞ்சதுக்கு அப்புறமா வந்து எங்கேயாவது ஸ்டிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஏதாவது ஒரு டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு வ்ளாகை வந்து நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுவே வந்து லென்த்தியாக போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எடிட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் இதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கே வந்து எடிட் பண்ணி இப்போ நைட்டே வந்து அப்டேட் பண்ணிடலான்னு இருக்கேன். எஸ் இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, இனிமேல் தான் நான் போய் டின்னர்லாம் செய்யணும். டின்னருக்கு வந்து பெருசு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. நாங்கள் சப்பாத்தி ஆல்ரெடி மாவு பசஞ்சு வச்சுருக்கேன், அதை வச்சு ஏதாவது ஆலு சம்திங் ஏதாவது பண்ணி பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து எங்கே ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஆர்ட் ஒர்க்கோட ஃபோட்டோ எல்லா ஆங்கிள்லையும் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம் இஃப் யூ விஷ். அதுக்கப்புறம் யா மறந்துட்டேன், பிளானர் வந்து நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னைக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் பிளானர் என்னோட ஜேர்னல் புல்லட் ஜேர்னலை வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு முடியல, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இன்னைக்கு வரல. ஸோ நாளைக்கு எப்படியாவது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா இந்த இன்னும் 1 வீக் தான் இருக்குது ஜூன் முடியறதுக்கு. நெக்ஸ்ட் ஜூலை ஸ்டார்ட் ஆயிரும். ஜூலை ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து நம்மளுக்கு ஜேர்னல் வந்து ரெடியாக இருக்கணும். அதனால நம்ம நாளைக்கே வந்து எப்படியாவது இதை ஃபிக்ஸ் ஜேர்னலை வந்து பிளான் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு விலாகை இங்கேயோடு வந்து நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய்.